வெல்கம் டு நிம கிச்சன். இப்போ பார்க்க போகிற ரெசிபி வந்து சன்னா மசாலா எப்படி செய்கிறது, சோலை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அரைக்கப்பு சோலை மசாலா ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 8 பல் பூண்டு, ஒரு இஞ்சி இஞ்சி, தனியாத்தூள், மிளகைத்தூள், கொஞ்சம் டீ தூள், ஒரு ஸ்பூனு கரம் மசாலா, மஞ்சள்தூள். சோலை மசாலா நம்மளே தயாரிக்கலாம். அதுக்கான தேவையான பொருட்கள் சோம்பு 1 ஸ்பூனு, 2 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 6 லவங்கம், 1 பட்டை. இது மேக் ஸ்டெம்மன் நட் ஸ்டெம்மன் இருக்கு, அது இது. அது அடுத்தது 3 வெங்காயம், 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சிருக்கிறோம், 2 பச்சை மிளகாய். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். சொல்லலாம், குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன். இது பிளாக் டீ தூள் இருக்குது இல்லையா, இது ஒரு துணியில் போட்டு மூட்டை மாதிரி கட்டி அதில் போட்டுக்கலாம். 1 அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இது 7 to 8 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சோலை மசாலா பவுடர் தயார் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான எல்லா பொருளும் நல்லா கொட்டிக்கலாம், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் வச்சுருக்கோம். இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது பச்சை மிளகாய், நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்ட கொஞ்சம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சோலை மசாலா பவுடர் அரைச்சிட்டோம். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். வதக்கி வச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இது 1-5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இதில் 1/4 ஸ்பூனு சில்லி பவுடரு, காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் போட்டுங்க. 1/2 ஸ்பூனு தனியா பவுடரு, 1/4 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் மஞ்சள்தூள், அதுக்கடுத்தது கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, அதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் சோலி மசாலா பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனு அதில் உப்பு போட்டுக்கலாம். இந்த டைமில் ஆம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் இருக்கும் இல்லையா, அது போட்டுக்கலாம். எங்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால நான் போடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்தது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சன்னா மசாலா, இது போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. சன்னா மசாலா தண்ணி இல்லாமல் போட்டுட்டு 1-5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா 5 நிமிஷம் வதக்கியாச்சு சன்னா மசாலா போட்டு. இப்போ வதக்கி அந்த தண்ணி வேக வச்சேன் இல்லையா, அதனோட தண்ணி இது. சன்னா மசாலா வேக வச்சு இல்லையா, அதனோட தண்ணி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம் சன்னா மசாலா வேக வைக்கும் போதே. இப்போ 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்கி விடலாம். 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ இது வந்து கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க, அதாவது வெந்தயக்கீரை இருக்குது இல்லையா, அதை உள்ளங்கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இறக்கும்போது லாஸ்ட்டாக போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சோலை மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தியோட பரோட்டாவோட கீ ரைஸோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நிம கிச்சனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.